வணக்கம் இது தமிழ் முரசு கடை நான் சிவகுமார் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அடைக்கிறோம் தமிழக வரலாற்றில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது கீழடி அகழாய்வு அந்த கீழடி அகழாய்வின் முதல் இரண்டு கட்டத்திற்கு தலைமையேற்ற வழிநடத்தி அதன் கதாநாயகனாக திகழ்ந்தவர் தொல்லியல் ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் இன்று அவர் நம் அரங்கிற்கு வந்து அது பற்றிய தகவல்களை விரிவாக நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் வணக்கம் திரு அமர்நாத் வணக்கம் இப்போ கீழடி அகழாய்வு பொறுத்த மட்டும் இல்லை அது இந்திய வரலாற்றுலையும் தமிழக வரலாற்றுலேயும் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அது எந்தளவுக்கு முக்கியமானதுன்னு நீங்கள் கருதுறீங்க நான் கீழடி வரலாறு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல அகலாய்வுகள் நடந்திருக்கு பல அகலாய்வுகள் நடந்திருந்தாலும் அத்தனை அகலாய்வுகளும் முக்கியத்துவம் பெறவில்லை முக்கியத்துவம் பெறாமல் கீழடி பெற்றதுக்கான காரணம் வந்து கீழடி வந்து மக்கள் மயமான ஒரு ஆய்வாக இருந்த காரணத்தினால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ பெருமையும் புகழும் வந்து நீங்கள் உலக அளவில் பேசப்படுது ஏன்னா கே அந்த கீழடி அகலாய்வுகள் வந்து முதல் ரெண்டு ஆண்டுகள் நாங்கள் பொழுது வந்த அனைத்து மக்களுக்கும் பள்ளி மாணவர்களிருந்து பெரியவர்கள் வரை அனைவர்களுக்கு அனைத்து அனைத்து மக்களுக்கும் நாங்கள் வந்து புரிகிற பரிசு அடித்து சொன்னோம் அகலாய்வுனா என்ன அகலாய்வு நாங்கள் எப்படி செய்கிறோம் அதனால் கிடைக்கின்ற பொருட்கள் என்ன அதை வைத்து நாம் வரலாறு எப்படி மீட்டு மீட்டு உருவாக்கம் செய்கிறோம் என்ற ஒரு தகவலை நாங்கள் வந்தவங்களுக்கு சலிக்காமல் சொன்ன தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பேசப்படுகிறது ஆனால் மற்ற அகலாய்வுகள் அவ்வாறு செய்யப்படாத காரணத்தினால்தான் இந்த புகழை அடையவில்லை எல்லா அகலாய்வுகளும் ஒரே ஒரே ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் விதிமுறையின் அடிப்படையில் தான் நம்ம செய்கிறோம் ஆனால் அது மக்களுக்கு சென்று போது தான் உங்களுக்கு அதனுடைய பலன் வந்து முழுமையாக அடையுது காலத்தை வந்து நம்ம முன்னாடி முன்னோர்கள் வரையறை செஞ்சது வந்து கிமு முன்னோர்கள் வந்து கிபி முந்நூறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு ஆண்டு ஆளம் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் கீழடியில் நமக்கு அதுக்கும் முந்நூறு ஆண்டுகள் பின்னோக்கி செல்லும் வகையில் நமக்கு வந்து சான்றுகள் பொருட்கள் கிடைச்சிருக்கு அதன் அடிப்படையில் பார்த்தா நம்ம சங்க காலத்தை இன்னும் பின்னோக்கி கொண்டு சொல்ல முடியுமா கண்டிப்பாக கண்டிப்பாக ஏனென்றால் சங்க இலக்கியங்களில் உள்ள அகப்பொருள் சான்றுகளின் அடிப்படையில் தான் நம்ம வந்து இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து சங்க காலத்தை வந்து நம்ம வகையறைப்படுத்தியிருக்கோம் கிமு முந்நூறு முதல் கிபி முந்நூறு என்ற ஒரு அறநூறு ஆண்டு காலத்தை வந்து நம்ம வகையறை படுத்தி நம்ம சொல்லியிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்களில் உள்ள அகப்பொருள் சான்றிதழின் அடிப்படையில் தான் செய்யப்பட்டுள்ளது தவிர எந்த தொல்லியல் ஆய்வுகளின் மூலம் கிடைத்த ஆதாரங்களை வைத்து கட்டமைப்பு செய்யலை ஆனால் கீழடியில் இப்போ நாங்கள் செய்கின்ற ஆய்வுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் ரீதியான ஆய்வுகள் நம்ம மேற்கொண்டு வருகிறோம் இந்த அறிவியல் ரீதியான ஆய்வுகள் செய்யும் பொழுது கிடைக்கின்ற அந்த கார்பன் டேட்டிங்களை வைத்து நாம் ஆய்வு செய்யும் பொழுது காலம் நமக்கு பின்னோக்கி செல்கிறது இன்னைக்கு பார்த்தோம் என்றால் கீழடியின் காலம் வந்து தமிழக தொல்லியல் துறை ஆய்வு பொழுது கிடைத்தவை வந்து கிமு அறுநூறு ஆனால் எங்களுடைய ஆய்வறிக்கை நான் முதல் ரெண்டு ஆண்டுகள் செய்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் கீ ச கீழடியின் காலம் கிமு எண்ணூறு வரை இருக்கலாம் என்று நாங்கள் வந்து காலக்கணிப்பு செய்துள்ளோம் கிமு எண்ணூரிலிருந்து கிட்டத்தட்ட கே கிபி முன்னூறு வரை ஒரு ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் அந்த கீழடி என்ற இடம் வாழ்விடப் பகுதி தொடர்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்கான தடயங்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளன அதன் அடிப்படையில் நாங்கள் கிண்ண இன்று காலக்கணிப்பு செய்துள்ளோம் இது பின்னோக்கி செல்லும் என்பது தான் எங்களுடைய கருத்து என்றால் இன்னைக்கு கிடைக்கிற கார்பன் டேட்டை வச்சு நம்ம டேட் பண்ணுறோம் நாளைக்கு ஒரு கார்பன் டேட் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அந்த கார்பன் டேட் அடிப்படையில் நம்ம பண்ணோம்னா இன்னும் பின்னாடி போகும் ஏன்னா இது நாள் வரை நம்ம வந்து அறிவியல் ரீதியான ஆய்வுகள் நம் தமிழகத்தில் செய்யவில்லை அறிவியல் ரீதியான ஒரு காலக்கணிப்புகளை மேற்கொண்டு செஞ்சோம் அதற்கான துல்லியமான காலக்கணிப்புகள் கிடைக்கும் அது நமக்கு பின்னோக்கி கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் இப்போ கீழடியில் இதுவரைக்கும் வந்து ஒன்பது கட்ட அகழாய்வு நடந்திருக்கு இனிமேல் அது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கணும்னு நினைக்கிறீங்க இன்னும் ஒன்பது கட்ட அகழாய்வுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் ரெண்டு கட்ட அகலாய்வு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சதவீதம் தான் நான் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது சதுர மீட்டர் தான் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த கீழடி தொல்லியின் மட்டும் மொத்த பரப்பளவு பார்த்தோம்னா நூற்றி பத்து ஏக்கர் நூற்றி பத்து ஏக்கரில் நான் ரெண்டு பர்சன்ட் தான் பண்ணியிருக்கேன் அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நானாவது நான்காவது கட்டத்துலேருந்து ஒன்பதாம் கட்டம் வரைக்கும் தமிழக தொல்லியல் துறை வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பார்த்தா கூட ஒரு ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு மேலே நம்ம பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அவ்வளோ குறை குறைவாக தான் நம்ம பண்ணியிருக்கோம் அவ்வளோ பெரிய ஒரு மக்கள் வாழிடப்பகுதி புதைந்து கிடைக்கிறது அந்த மத் மக்கள் புதி முழுமையாக நம்ம தோன்றுவதற்கான வாய்ப்பு இல்லை குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சு சதவீதமாக நம் தோண்டினாம ஆனால் பல ஆதாரங்கள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பார்த்தோம்னா இன்றைக்கி கீழடிக்கு பக்கத்தில் இருக்க கொந்தகை கிராமத்தில் வந்து அந்த புதைப்பிடமும் கண்டுபிடிச்சப்பட்டு தோண்ட தோண்டப்பட்டிருக்கு இதன் மூலம் நம்முடைய வாழ்விட பகுதியும் புதைப்பிடத்தையும் நாம் ஒற்றுமைப்படுத்தி ஆய்வு செய்வதற்கான வழி பிறக்கும் அப்போ தான் ஏன்னா இந்த ம இங்கே வாழ்ந்த மக்கள் அவர்கள் தான் அங்கே கொண்டு போய் அந்த புதை புதைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க புதைச்சி வச்சுருக்காங்க அப்போ இந்த செயல்கள் எல்லாம் முழுமையாக நாம் ஆய்வு செய்யும் பொழுது தான் ஒரு நாகரீகம் எவ்வாறு வளர்ந்தது என்பதை அறிவதற்கான வாய்ப்பு உண்டு அதை இன்னும் செய்யணும் ஆனால் இன்னி எத்தனை காலம் எடுக்குங்கிற சொல்ல முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ ஸ்லோ ப்ராசஸ் ஆர்கியாலஜிக்கல் எஸ்கிவேஷன்ஸ் ஸ்லோ ப்ராசஸ் நீங்கள் மெதுவாக தான் தோண்ட முடியும் ஜேசிபி போட்டு என்னால் நான் தோண்டி பார்த்து முடியாது ஏன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டருக்கு மேலே என்னால் தோண்ட முடியாது அதுவும் நீங்கள் வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுக்கணும் ப்ரெஷ் போட்டு எடுக்கணும் அதெல்லாம் கடினமான ஒரு வேலை அது மெதுவாக நம்ம ஆதாரங்களை நம்ம எடுத்துகிட்ருக்கோம் அந்த அந்த வேலைக்கான டைம் வந்து டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நீளமான ஒரு டைம் ஃப்ரேமாக தான் இருக்கும் ஒரு குறுகிய காலத்தில் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியுமான முடியாது அது நம்ம வேகமாக தோண்ட போனோம்னா நமக்கு தெரியாமல் நிறைய நிறைய எவிடன்ஸை நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் அது போகக்கூடாதுங்கிறது தான் ஒரு ஸ்லோ ப்ராசஸில் தான் பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக இன்னும் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்குது கீழடியை வந்து நம்ம வந்து இன்னும் முழுமையாக தோண்டப்படாத ஒரு தங்க இலக்கியம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா கண்டிப்பாக ஏன்னா இந் தமிழ்நாட்டில் பல இடங்கள் இன்னும் இன்னும் தோண்டப்பட வேண்டியது நான் சொல்லுவேன் நான் கீழடி மட்டும் கிடையாது அறிக்கை தான் அப்படி தான் தோன்றணும் அறிக்கை மேடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வீரர் தோண்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு அறுபது குழிகள் அமைத்து தோண்டினார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் அமெரிக்காவிலேருந்து வந்த விமலா பெக்லி அவர்கள் தோண்டினாங்க அவங்க ஒரு பத்து குழிகள் தான் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆய்வு வீதம் போட்டிருக்காங்க அவங்கள பார்த்தோம்னா ஒரு ரெண்டு சதவீதம் தான் அந்த அறிக்கைமேட்டினுடைய தொல்லியல் மேட்டில் ரெண்டு சதவீதம் அவங்க பண்ணியிருக்காங்க அதே போல் ஆதிச்சல்லூரும் கிட்டத்தட்ட கண்டினியூவாக நம்ம ஆதிச்சல்லூர் தொண்ணிட்டே இருக்கும் முதல் ஆய்வு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு ஃபெட்ரர் ஜோகர் அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் ரியா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்புறமேலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அலெக்சாண்டர் ரியா ரெண்டாயிரத்தி நாலில் நம்ம டி சத்தியமூர்த்தி அவர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் அருண்ராஜ் இப்படி ஐந்து கட்டமாக தோண்டி கூட நம்ம முழுமை பெறலை அதே போல் காவேரி பூம்பட்டமும் பல இடங்கள் நம்ம வந்து முழுமையாக நம்ம சரியாக வந்து தோண்டவில்லை ஆய்வு செய்யவில்லை அதை அன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அறிவியல் ம உதவி உங்களுக்கு அதிக அளவு அறிவியல் ரீதியான காலக்கணிப்பு செய்வதற்கோ அதை போன்ற தொழில்நுட்பங்களோ பயன்படுத்தி ஆய்வு செய்வதற்கான வழி கிடைக்கல ஆனால் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவியல் ரீதியான தொழில்நுட்பங்கள் நமக்கு நிறைய கிடைக்கிது அதை பயன்படுத்தி இந்த மாதிரி முழுமையாக நம்ம செய்யும் பொழுது நல்ல தரவுகள் நமக்கு கிடைக்கும் அந்த தரவுகளை வைத்து நாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா தட் வில் பி ஏ குட் அண்ட் ஒரு ஒரு சர சிறந்த ஒரு வரலாற்றை வரலாற்று ஆதாரங்களில் நான் கண்டுபிடிப்பதற்கு உதவியாக இருக்கும் நம்ம முன்னாள் ஓ ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன் வந்து ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரின் ஒரு பெயர் ஆய்வுனால் வந்து வெளியிட்டிருக்காரு அதில் அவர் குறிப்பிடுறது தொல்பொருள் ஆராய்ச்சியும் தொல் இலக்கியமும் கைகொலுக்கி கொள்ளும் ஒரு புள்ளியாக கீழடி திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறார் அவரோட அந்த கூற்றை வலுப்படுத்துகிற மாதிரி இங்கே என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை வந்து நம்ம பாராட்டியே தீரணும் ஏன்னா ஒரு சங்க இலக்கியத்தை படித்த மாணவர் சங்க இலக்கியத்தில் தேர்வு எழுதி ஐஏஎஸ் ஆன மாணவர் அவருடைய தேர்வை வந்து இன்னும் யாரும் பீட் பண்ண முடியல எண்பத்தி நாலில் அவர் தமிழில் பாஸ் பண்ணார் அதுக்கப்புறம் யாருமே இதுவரையும் தமிழில் எழுத பாஸ் பண்ண முதல் மாணவனும் கடைசி மாணவனும் அவர் தான் ரிட்டைர்மெண்டர் யாருமே பீட் பண்ணலை ஆனால் ஒரு சங்க இலக்கியத்தை தரவாக வந்து படித்து உணர்ந்த அவர் கீழடி அகலாய்வை பார்ப்பதற்கு முன் அவர் பார்த்தீங்கன்னா சிந்து வெளிப்பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற ஒரு புக் தான் எழுதியிருந்தார் அவர் ஏன்னா பல இடங்களில் அந்த ஆய்வுக்காக அவர் போயிருக்காரு பாகிஸ்தானும் போயிருக்கார் உங்களுக்கு குஜராத் ராஜஸ்தான் இந்தியா முழுவதும் போயிருக்காரு பல தரவுகளை சேகரிச்சிருக்காரு சங்க இலக்கியங்களில் இருக்க சொ சொற்படிவங்கள்லாம் எடுத்து அவர் ஆய்வுக்கு உட்படுத்தினார் ஆனால் அவருக்கு ஆச்சரியம் கிடைத்ததே கீழடி கண்டுபிடிப்பு தான் கீழடி கண்டுபிடிப்பை பார்த்த பிறகு தான் நம்முடைய தொடர்புகளை நாம் இன்னும் தொல்லியலோடு ஒப்பீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு வந்து அவர் இன்னி கேள்வி புக்கு ஜேர்னி ஆஃப் ஃபெஸ்டிவலைசேஷன் இன்னைக்கு ஒரு பண்பாட்டின் பயணம் என்ற ஒரு புத்தகம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு ஆங்கிலத்தில் வந்திருக்கு இந்த தமிழ்லேயும் வந்திருக்கு மிகச்சிறந்த புத்தகம் நம்முடைய சங்க இலக்கியங்களில் என்னென்ன தரவுகள் நம்முடைய எல்லையை தாண்டி பேசுகின்றன என்பதை அவர் எடுத்து கூறியிருக்கார் அவர் முதல்ல பண்ண ஆய்வை பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் நேம்ஸ் பற்றி தான் ஆய்வு பண்ணார் இடப்பெயர் ஆய்வுகளை தான் பற்றி இங்கே இந்த ஊர் ஊர்பெயர்கள்லாம் இங்கே இருக்கு இந்த ஊர் மக்கள் தான் கண்டிப்பாக ஏன் ஏனென்றால் மனிதர்கள் வந்து எதை சுமந்து செல்வார்கள் என்ற ஒரு கேள்வி கேட்பார் அவர் மனிதர்கள் பண்பாட்டை தான் சுமந்து செல்ல முடியும் பெயர் மூலமாகவே வெளிப்படும் பண்பாடு என்பது அவனுடைய பழக்க வழக்கங்கள் அவனுடைய பெயர்கள் என்னென்ன இருக்கோ அதான் கொண்டு போவோம் கொண்டு போக முடியும் இன்றைக்கி கூட எக்ஸாம்பிள் சொல்லுவார் நம்ம சிங்கப்பூர் வந்தால் நம்ம சிங்கப்பூருக்கு மாறியம் ஒன்று கொண்டு வரலையா நம்முடைய பண்பாட்டை கொண்டு வருகிறோம் நம்மளுடைய பெயர்களை கொண்டு வரோம் நம்ம பெயர்களை இங்கே வச்சுட்டு இருக்கோம் அது போல தான் நம் பண்பாட்டை தான் கொண்டு போக முடியுமே தவிர வேறு பொருட்களை நாம் கொண்டு போக முடியாது அந்த வகையில் பார்த்தோம்னா ஒரு பண்பாடு பயணமாக இருக்கிறது சிந்து சமவெளியை கட்டமைத்தவர்கள் ஒரு திராவிட பழங்குடிகளாக இருக்க வேண்டும் அவர்கள்தான் தங்களுடைய மீள் நினைவுகளை தொகுப்புகளை சங்க இலக்கியங்களில் பதித்து வைத்துள்ளார்கள் என்ற ஒரு செய்தி அவர் சொல்கிறார் அப்போ அந்த செய்தி எல்லாம் அவருக்கு இங்கு கிடைக்கின்ற ஆதாரங்கள் மிகவும் உதவியாக இருக்குது சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவார் உங்களுக்கு தாயக்கட்டையில் பத்து உலனன்னு கேட்பானா த ஒரு தலைவனிடம் தலைவி கேட்பார் கழித்தொகையில் ஆனால் தாயக்கட்டையில் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இங்க இன்றைக்கி இருக்கிற தாயக்கட்டையில் எட்டு தான் உள்ளும் நாலு நாலு தான் நாலு நாலு பக்கம்தான் இருக்கும் எட்டு தான் உள்ளும் ஆனால் கீழடியில் கிடைக்கின்ற தாயக்கட்டையோ பொருந்தலில் கிடைக்கின்ற தாயக்கட்டையோ பத்து ஊழும் ஏனென்றால் அது ஆறு பக்கம் கொண்ட தாயக்கட்டை செவ்வக வடிவமான தாயக்கட்டை கிடையாது சதுர வடிவமான தாயக்கட்டை ஆறு பக்கம் ஆறு நாளும் பத்து ஊழும் அஞ்சு அஞ்சு பத்து ஊழும் அப்போ அவர் சொல்கின்ற சில செய்திகள் நமக்கு இருக்கின்றன அதே போல் பார்த்தீங்கன்னா ஒட்டகம் எலும்பு திங்கிற கதை வந்து சங்க இலக்கியங்கள் இருக்கிறத அவர் சொல்கிறார் ஒட்டகம் எலும்பு சாப்பிடுமா ஒட்டகத்தை பற்றி நம்முடைய நிலப்பகுதியில் ஒட்டகம் இருந்ததற்கான எந்த சான்றுமே கிடையாது தமிழகப் பகுதியில் ஒட்டகம் இருந்ததற்கான எந்த சான்றுமே கிடையாது ஆனால் ஒட்டகம் எலும்பை தின்கிறது என்ற ஒரு சொல் சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த ஒட்டகத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டும் அதுவும் அது எலும்பு சாப்பிடுகிறது என்று சொல்லுகின்ற ஒரு செய்தி என்பது ஒரு நுணுக்கமான செய்தி அப்படிப்பட்ட ஒரு தரவுகள் வந்து சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்டிருந்தால் கண்டிப்பாக இவை அனைத்தும் நம்முடைய மூதாதையர்களின் மீள் நினைவுகளின் தொகுப்பு தான் நாம் இன்றும் பா பின்பற்றி வருகிறோம் ஏனென்றால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எழுதி தான் வைப்போம் நம்ம எழுதி வைக்கிறத பின்னாடி வர ஜென்ரேஷன்ஸ் தான் படிப்பாங்க அவ்வகையில் படிக்கும் பொழுது தான் இந்த சங்க இலக்கியங்கள் மீள்தொகு தொகுப்பாக வந்திருக்கிறதுங்கிறது அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆய்வு கருத்தை அவர் சொல்கிறாரு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அவர் அதை பற்றி சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அந்த வகையில் நாம் ஆய்வுகளை இன்னும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து அப்புறம் கீழடியை பார்த்தப்பறம் தான் சிந்து வழி விட்ட இடமும் காலம் தொட்ட இடமும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம்னு நான் சொல்லலாம் கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா அவருடைய முதல் புத்தகம் வந்து சிந்து வழி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அது அது முழுமையாக பார்த்தீங்கன்னா இடப்பெயர் ஆய்வுகளை கொண்ட ஒரு புத்தகம் அதில் வந்து தொல்லியல் சான்றுகள் வந்து எதுவுமே இருக்காது தொல்லியல் சான்றுகளை அதில் வந்து இலக்கியத்தோடு ஒப்பீடு செய்து அவர் அந்த புத்தகத்தை வடிவமைக்கவில்லை ஆனால் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதம் கீழடியை பார்த்த பிறகு அதனுடைய முழு தரவுகளையும் மறுஆய்வுக்கு உட்படுத்தி அனைத்து தொல்லிய இச்சங்களையும் தமிழ்நாட்டில் கிடைக்கிற தொல்லியல் எச்சங்கள் சிந்து சம பகுதி கிடைக்கிற தொல்லியல் இச்சங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஆய்வுக்கு உட்படுத்தி தான் இந்த நூலை வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு நமக்கு சான்றுகளில் தமிழ் எழுத்துக்கள் இருந்ததாக சொல்றாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து எங்கே தோன்றினாலும் உங்க வந்து தமிழ் எழுத்து கிடைக்கும் ஒரு காலத்தில் நம்ம பிராமி எழுத்துன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் கல்வெட்டறிஞர்கள் சொல்கின்ற ஒரு கருத்து வந்து அதை என்று தான் அழைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துறாங்க ஏனென்றால் இந்த பகுதியில் தான் அந்த எழுத்து உருவாக்கம் பெற்றிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இடங்கள் நம்மகிட்ட கிடைக்குது பல அகலாய்வுகள் குறிப்பாக பொருந்தல் என்ற அகலாய்வுல தான் முதல் முதல்ல டேட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடுகளில் கிடச்சிது புளிமான் கும்பை தாதப்பட்டி போன்ற இடங்களில் நடுகளில் கிடச்சது நடுகளில் கிடச்சது நம்மளால் கார் கார்பன்ட்ரேட் பண்ண முடியாது ஆனால் புளிமான் கும்பை நம்ம பெருந்தலில் கிடச்ச வந்து டேட் பண்ணாங்க அது வந்து கிமு நானூற்றி ஐம்பது என்ற காலத்தை நிர்ணயித்தது அதே போல் கொடுமணில் கிடச்சது வந்து கார்பன் டேட் பண்ணாங்க அது கிமு ஐநூறு என்ற காலத்தை நமக்கு கொடுத்தது இது போல் பல அகலாய்வுகள் இப்போ செஞ்சு செஞ்சுட்டு வர்றாங்க அதுலேயும் நம்ம டேட் பண்ணுறோம் அது குறிப்பாக வந்து கீழடியில் செஞ்ச அகலாயில் வந்து தமிழக தொழில்துறையில் க கிடைத்த அகலாய்வில் மூணு புள்ளி ஐம்பத்தெட்டு மீட்ரு ஆழத்தில் வந்து எடுத்த கார்பனில் அங்கே பக்கத்தில் இருந்த ஆதன் என்ற ஒரு எழுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிமு அறநூறு என்ற ஒரு காலக்கணிப்பு நாம் செஞ்சுருக்கோம் அப்போ கிமு அறநூறு என்ற காலக்கணிப்பு அறிவியல் ரீதியாக இன்று செய்யப்பட்டுள்ளது அப்போ கிட்டத்தட்ட அசோகன் கா அசோகன் காலத்திற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுத்துக்கள் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன அந்தவும் அதுவும் அந்த எழுத்துக்கள் அனைத்தும் சாமானியர்கள் பயன்படுத்தி எழுத்துக்கள் இது அரசனோ மந்திரியோ அரசாங்க உத்தரவோ இல்லை பொதுமக்கள் பயன்படுத்தி எழுத்துக்கள் பொதுமக்கள் தன்னுடைய பானைகளில் தன்னுடைய பெயர்களை எழுதி வைத்துள்ளார் ஏனென்றால் பொதுமக்களிடம் ஒரு கல்வியறிவு இருந்து தான் உங்களுக்கு வந்து கல்வி பரவலாக்கம் ஏற்பட்டிருக்க வேண்டும் அதன் தான் மொழி வளர்ந்திருக்க முடியும் எழுத்து வளர்ந்திருக்க முடியும் அதை பின்னால்தான் நீங்கள் அச்சுக்கேற்ற முடியும் ஆணையா பிறப்பிக்க முடியும் கல்வெட்டை அடிக்க முடியும் அது எழுத்து வளர்ச்சிக்கான ஒரு இடமாக நம்ம தமிழக உள்ள அனைத்து இடங்களிலும் கிடைக்கின்ற தரவுகள் குறியீடுகளோடு அல்லாமல் தமிழ் எழுத்துக்கள் நமக்கு இன்று நம்முடைய காலத்தை வந்து கணு சொல்லி கொண்டிருக்கின்றன இதை வைத்து பார்க்கும்போது நம்ம வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆறு நாளுக்கு முன்னிலேயே தமிழ் சமூகம் வந்து எழுத்துறிவு பெற்ற சமூகமாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும் இன்னைக்கு இருக்க கால கணிப்பு தான் ரெண்டாயிரத்தி சொல்கிறோம் இன்னும் பின்னோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம மொழி தோன்றிக்கு பிறகு தான் எழுத்து தோன்றும் அப்போ எழுத்துக்கான காலத்தை நம்ம வந்து இன்னைக்கு கிமு அறுநூன்னு சொல்கிறோம் அது பின்னோக்கி போவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஏன்னா கீழடியில் வந்து மூணு புள்ளி ஐம்பத்தெட்டு மீட்டரில் கிடைத்த கா ஒரு பானை ஒற்றை எழுத்தை தான் அவங்க காலக்கணிப்பு செஞ்சுருக்காங்க ஆனால் என்னுடைய அளவில் கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஐம்பது மீட்டர் ஆழத்திலும் தமிழ் எழுத்துக்கள் கிடைத்துள்ளது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்துல வந்து எங்களுக்கு கார்பன் கிடைக்கும் கீழடியை அகலாய தொடங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த வைகை நதியோரமாக கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கிலோமீட்டர் பயணம் செஞ்சு தான் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இடங்களில் தொல்லியல் லட்சங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிடுங்க அதன் அடிப்படையில் தான் கீழடியில் வந்து முதல்ல ஒரு பொருத்தமான இடம்னு சொல்லி தேர்ந்தெடுத்து இங்கே ஆய்வு பண்ணிடுங்க இப்போ இதை தவிர்த்து கீழடியை தவிர்த்து இந்த மிச்சம் இருக்க இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இடங்களில் வேறு பொருத்தமான இடம் ஏதாவது தேர்ந்தெடுத்து அங்கே அகலாய்வு நடத்தலாம்னு திட்டம் இருக்குதா கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா வைகை நதி பார்த்திங்கன்னா நாங்கள் கலாய்வு செய்ததுக்கு மிக முக்கிய காரணம் வந்து ஒரு அறிவியல் ரீதியான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா வட இந்திய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நதிக்கரைகளும் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கு வைகை நதியும் எங்களுக்கு முன்னாலும் ஆய்வு செஞ்சுருக்காங்க பேராசிரியர் ராமன் அவர்கள் ஆய்வு செஞ்சுருக்கார் பேராசிரியர் ராஜன் அவர்களும் இந்த ஆய்வு எல்லாம் செஞ்சுருக்காங்க இருந்தாலும் அவர்கள் செய்திருந்தாலும் ஒரு மறு ஆய்வு நாங்கள் செய்ய வேண்டும் என்று தான் வைகையை ஃபுல்லாக நாங்கள் ஆய்வு செஞ்சோம் ரெண்டு பக்கம் ஆய்வு வைகை ரெண்டு பகுதியில் ஒரு ப பத்து சதுர கிலோமீட்டர் பரப்புறோம் ஃபுல்லாக எல்லா எல்லாத்தையும் வந்து நாங்கள் முழுமையாக கலாய்வுக்கு உட்படுத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணுகள் கண்டுபிடிச்சோம் இது பல வகையான தொழில் கிடச்சிது கிடைச்சது எங்களுக்கு வாழ்விட பகுதியில் கிடைச்சது புதைப்பிடங்களில் பல வகை கிடைத்தன கல்வெட்டுகள் கிடைத்தன இடிந்த கோவில்கள்லாம் கிடைத்தது அதேபோல் ஸ்கல்ப்சர்னு சொல்லக்கூடிய சிலைகள் கிடைத்தன நடிகர்கள் இது போன்ற எல்லா வகையான ஆதாரங்களும் தொல்லியல் ஆதாரங்களும் அதில் நாங்கள் ஆவணப்படுத்தினோம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த இரநூத்தி தொண்ணூற்றி மூணில் நூறுக்கும் மேற்பட்ட வாழ்விடப் பகுதியில் அந்த இடங்களில் இருக்குது அதான் மிக முக்கியமாக சொல்லணும் அந்த நூறுக்கும் மேற்பட்ட வாழ்விடப் பகுதிகளில் கீழடி தான் இன்றைக்கி ஆய்வு செய்யப்பட்டிருக்கு இன்னும் பல இடங்கள் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா சித்தர்நத்தம்னு ஒரு ஏரியா சொல்லலாம் ராஜகம்பீரம்னு ஒரு ஏரியா சொல்லலாம் பாண்டி ஒரு ஏரியா சொல்லலாம் மாரநாடுன்னு ஒரு ஏரியா சொல்லலாம் டொம்பிச்சேரிங்கிற ஒரு ஏரியா சொல்லலாம் இது போன்ற பல இடங்கள் இருக்கு ஆனால் அந்த இடங்கள் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் வந்து சீக்கிரமே ஆய்வு செய்தால் நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு இருக்க அர்பனைசேஷனில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்குமாங்கிறதே தெரியல அது அதுக்காக ஒரு சில இடங்கள் கீழடியை தவிர்த்து அந்த பகுதியில் தேர்வு செய்து நாம் ஆய்வு செஞ்சால் கண்டிப்பாக அதனுடைய தொடர்புடைய இடங்கள்லாம் நம்ம கிடச்சிடும் எல்லாமே வயிற்றுக்கள் தான் இருக்கு நீங்கள் கண்ணகி நடந்து போன பாதை என்று சொல்ற பாதை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பம் மேலே அந்த மலை மேலே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை வரை போகிற பகுதியில் அனைத்திலும் பல ஊர்கள் இருந்திருக்கு அதே போல ராமநாதபுரத்துக்கு போகிற உங்களுக்கு ராமேஸ்வரம் போகிற பகுதியில் ஃபுல்லம் ஊர்கள் இருந்திருக்கு அப்படி பல ஊர்கள் இருக்கு அதை ஆய்வுக்கு உட்படுத்தணும் இந்த கிடைத்ததெல்லாம் ஒரு தமிழ் இன வரலாற்றுக்கான சான்றுகளாக சொல்லாம இல்லை திராவிட இன வரலாற்றுக்கான சான்றுகள் இது வந்து தமிழர் திராவிடர் வெவ்வேறுன்னு சொல்லி சொல்கிறாங்க தொழிலாளர்கள் வந்து தமிழே திராவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றின உங்கள் பார்வை என்ன கண்டிப்பாக தமிழர்களுக்கான வரலாறு தான் இது யாருமே மறுப்பதற்கு இல்லை தமிழே தான் திராவிடம் ஏனென்றால் தமிழைத்தான் பிற மொழிகாரர்கள் அழைக்கும் பொழுது பற வகையில் அழைத்துள்ளார்கள் அவர்களிட்ட பேர் தான் திராவிடம் நம்மளே நம்ம வச்சுக்க வச்சுக்கப்போ கிடையாது நம்மளே நம்ம திராவிடம்னு வச்சுக்கிறேன் நம்ம பேர் தமிழ் தான் ஆனால் அழைப்பவர்களின் மொழிக்கேற்ற மாதிரி திராவிடம் என்ற ஒரு அடையாளமாக நமக்கு வழங்கப்பட்டுள்ளது ஏனென்றால் முதல் முதலில் கல்வெட்டு சான்ற நம்ம பார்த்தோம்னா நம்முடைய கிமு நூற்றி முப்பதாம் ஆண்டு காரவழனின் அதிகும்பா கல்வெட்டு தான் சொல்லணும் அதெல்லாம் திரமிழ சங்கார்த்தகான்னு வருது தமிழன் கூட உள்ள திரமிழம்னு வருது திரமிழ சங்கார்த்தகான்னு வருது அந்த திரிவு தான் நாம் இது பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்கோம் தமிழிலிருந்து தான் திராவிடம் பிறந்திருக்கிறது என்ற ஒரு சொல்க சொல் சொல்லாடல் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஏனென்றால் இப்போ பேச நம்முடைய கல்வெட்டறிஞர் சாந்தலிங்கம் அவர்களும் ஒரு புத்தகத்தை வெளியிட்டுள்ளார் தமிழே திராவிடம் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டால் அதில் அனைத்து சான்றுகளையும் அவர் கொண்டு வந்து வச்சுருக்கார் அப்போ தமிழைத்தான் பிற நா மக்கள் பிற மக்கள் அப்போ அழைக்கும் பொழுது திராவிடர்களாக அவர்கள் அழைத்துள்ளார்கள் என்ற ஒரு

இப்ப அந்த இந்த உறவுகளுக்கான தொல்லியல் சான்றுகள் தமிழகத்தில் ஏதாவது அகலாய்வில் கிடைச்சிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இந்த பகுதிகள் அனைத்தும் தமிழர்களின் ஒரு வாணிகத் தொடர்பு உள்ள இடமாகத்தான் இருந்திருக்கு யாருமே அதை மறுப்பதற்கு இல்லை ஏன்னா ஆதிச்சல்லூர் ஆய்வுகள் சொல் சொல்வதான் ஆதிச்சல் நல்லூரில் கிடைக்கின்ற அந்த மனித தலைகள் மனித க மண்டை ஓடுகள் பல வகையான இன மக்கள் இங்கே வந்து இருந்திருக்கிறார்கள் வியாபாரம் செய்திருப்பார்கள் என்பதற்கான பல எடுத்துக்காட்டுகள் நமக்கு எடுத்து சொல்லுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியில் உள்ள தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சீனா வரையும் நம்முடைய தமிழர்கள் தொடர்புள்ள இருந்தாங்க அதே போல் மேற்கு கடற்கரையில் பார்த்தீங்கன்னா அரேபியா ரோமானியா ஐரோப்பிய நாடுகள் வரையும் தொடர்புள்ள இருந்தாங்க அத்தனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இடமா தான் நம்ம தென்னிந்திய பகுதி தமிழக பகுதி விளங்கி உள்ளது அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழன் காலத்துல வந்து வந்து உங்களுக்கு உங்க கடாரம் வரை உங்களோட படையெடுப்பு நடந்ததாக நம்ம சான்றுகள் இருக்கின்றன ஆனால் அதற்கு முன்னாலே இங்கே மக்கள் இங்கே வந்து வியாபாரம் மேற்கொண்டுலாம் இருந்துள்ளனர் என்பதற்கான சான்றுகள் வந்து இந்தோனேஷியாவில் நமக்கு பானையோடல கிடைக்குது கல்வெட்டில் கிடைக்குது மலேசியாவில் வந்து க பானை ஓட்லையும் கல்வெட்டுலேயும் கிடைக்குது சீனாவிலையும் பார்த்து குவாஞ்சூல நமக்கு கல்வெட்டுகள் கிடைக்கின்றன இத்தனை சான்றுகள் இருக்குது அதே போல் பார்த்திங்கனா அந்த பம் போயிட்டிங்கன்னா எகிப் எகிப்தில் கிடைக்குது ஓமனில் கிடைக்குது சிரியாவில் கிடைக்கிது இது போன்ற பானை எழுதப்பட்ட எழுத்து ஊருக்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மக்கள் இங்கு வந்திருக்க வேண்டும் இந்த மக்கள் அங்கு சென்றிருக்க வேண்டும் அந்த வணிகத்தொடர்பு மூலம்தான் தமிழகம் செலுத்து வளர்ந்திருக்க வேண்டும் தமிழகம் வந்து சங்ககால தமிழகம் பார்த்திங்கன்னா வாணிகத்தினால் தான் மிகவும் செலுத்து வளர்ந்தது அதனால் தான் ரோமனில் இப்போ ரோமன் ரோமானிய இலக்கியங்கள் சொல்லணும் ரோமனுடைய க ரோமானிய கஜானாவே காலியாகிறது ஆகிறது அங்கேருந்த தங்கங்கள் எல்லாம் தமிழகத்துக்கு செல்கின்றன வெறும் அந்த மிளகு வாங்குவதற்குன்னு ஒரு கருத்தை வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்போ அவ்வளோ மிக முக்கியமான பொருட்களை நம்ம வந்து வாசனை பொருட்கள் மிளகு முத்து போன்ற ப பொருட்கள்லாம் விளைவிந்த மணிகள்லாம் நம்ம வந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்கோம் அவங்களும் வந்து வாங்கியிருக்காங்க நம்மளும் போயிருக்கோம் இந்த தொடர்புகளை இந்த அகலாய்வுகள் இப்போ வந்து விளக்கிட்டு இருக்குது அழகன்குளம் ஒரு அகலாய்வு முக்கியமாக சொல்லலாம் அறிக்கை சொல்லலாம் சொல்லாம் காவேரி பூமன்னு சொல்லலாம் இப்போ கேரளாவில் பட்டணம்னு சொல்லப்படுற முசிறி ரோமான் எவிடன்ஸை வந்து அப்படியே எடுத்து காமிக்கிது உங்களுக்கு அப்போ இத்தனை தொடர்புகள் நம்ம வந்து ஒரு தொல்லியல் ரீதியாக எடுக்கும் பொழுது நம்முடைய பழமை நாம் கண்டிப்பாக வந்து ஆய்வு தான் செய்யணுங்கிறது தான் என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறேன் நீங்கள் பட்டினம் சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது பட்டினம் அந்த அகலாயில் கிடைச்ச தொல்பொருட்களுக்கும் கீழடியில் கிடைச்ச தொல்பொருட்களுக்கும் நிறைய ஒப்புமை இருக்கிறதா ஒரு கண்டிப்பாக ஏன்னா பட்டணம் ஆய்வுகளையும் நான் பார்த்த பார்த்தேன் அதே போல் பட்டணத்தை ஆய்வு மேற்கொண்ட பிஜே சிறியன் அவர்கள் என்னுடைய ஆய்வை பார்த்தவர் ரெண்டு பேருமே நாங்கள் வந்து அந்த கருத்தை வந்து பரிமாறி இருக்கோம் ரெண்டு பேர்த்துடைய பொருட்களும் எங்கேயும் வந்து மதுரைக்கு அருகில் உள்ள ஒரு நகரம் அது ஆனால் பட்டணம் என்பது பெரியார் நதிக்கரையின் முகத்துவாரத்தில் இருக்கின்ற ஒரு துறைமுகப்பட்டினம் ஆனால் இரண்டு தொல்பொருட்களும் ஒற்றுமையாக இருக்கின்றன ஒரே சம சமகாலத்து தொல்பொருட்களாக இருக்கின்றன அதை பற்றி தான் நாங்கள் வந்து முதல் முதல்ல வந்து திருவனந்தபுரத்தில் நடந்த இந்திய இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் காங்கிரஸ் இந்திய வரலாற்று பேராயம் நடத்திய கருத்தரங்களை வந்து ரோமிலா தாப்பர் முன்னாடி கீழடியையும் பட்டினத்தையும் நாங்கள் அவருக்கு விளக்கி காமித்தபோது தான் அவர் இதனால் வரை சொல்லப்பட்டு வந்த கருத்து நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா தமிழகத்தை வந்து இலக்கிய அடிப்படையில் தான் இதனால் வரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி இருக்க தொல்லியல் ரீதியான கிடைக்கின்ற சான்றுகளின் அடிப்படையில் நாம் வரலாற்றை பார்க்கும் பொழுது தமிழகம் தமிழகத்தின் வரலாறு பின்னோக்கி செல்கின்றன அதை இன்னும் முழுமையாக நாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டார் அப்போ நம்முடைய ஆய்வு தளங்களில் இருக்கின்ற கிடைக்கின்ற பொருட்கள் சில ஒற்றுமைகளை நமக்கு ஏற்படுத்துகின்றன அவைகள் எல்லாத்தையும் நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணணும் பண்ணாதான் நான் ஃபுல் ஃப்ளஜாக நமக்கு நமக்கு டீட்டெயில் ஹிஸ்டரி கிடைக்கும் இப்போ தென்கிழக்கு ஆசிய நாடுகளை பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா போன்ற இடங்களை பற்றி கடாரம் கொண்டான் அப்படின்ற மாதிரி நமக்கு ராஜேந்திர சோழன் அந்த காலகட்டம் தான் வருது இப்போ அந்த காலகட்டத்தில் தான் தமிழர்கள் வந்து இங்கே வந்த மாதிரி நமக்கு வந்து இது வரைக்கும் ஒரு சான்றுகள் நடி அதுக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து தமிழர்கள் இங்கே வந்து வாழ்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக நம்ம ராஜேந்திர சோழனால் தான் நம்ம பேசிகிட்ருக்கோங்க ஆனால் ராஜேந்திர சோழனுக்கு முன்னால் சங்க காலத்திலிருந்து கூட நம்முடைய தமிழர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க அதான் நமக்கு எடுத்துக்காட்டுகின்ற பானை ஓடுகள் எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஆதாரங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா ஆதிச்சல்லூரில் கிடைத்த இந்த பிரான்ஸ்ன்னு சொல்லப்படுது இந்த பிரான்ஸை உருவாக்குவதற்காக செப்பு செம்பு வேணும் உங்களுக்கு தகரம் வேணும் டின்னு சொல்லுவாங்க டின் போன்ற மூலப்பொருட்கள் வந்து இந்த மலை மலாக்கா பகுதியிலிருந்து தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட சங்க காலத்து மக்கள் தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் தொடர்பு மலே மலேசியா பகுதி மோடல்லாமல் இந்தோனேஷியா பர்மா தாய்லாந்து லாவோஸ் சீனாவுடன் வந்து தொடர்பில் கண்டினியூஸ் ட்ரேடிங் அவங்க வந்து கான்டாக்ட்ஸ் வந்து வச்சுருந்துருக்காங்க அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை சங்க காலத்திலேருந்தே இது நடந்து வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாங்கள் நாம் பெருமையாக பேசுகிறது வந்து கடாரம் கொண்டாரன் என்று ராஜராஜ சோழன் பேசிகிட்டு இருக்கோம் இதற்கு பின்னாலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்முடைய மக்கள் இங்கே வந்திருக்காங்க அதுதான் முக்கியம் ஏனென்றால் ஒரு முக்கியமாக இவர்கள் வந்து நாடு பிடிக்கின்ற ஒரு ஆசிரியர் வந்தவர்கள் கிடையாது தமிழர்கள் வந்து ராஜராஜன் காலத்திலும் ராஜேந்திரன் காலத்திலும் நாடு பிடிக்கிறதுக்காக போகல யாருமே யா அவர்கள் வந்து வந்ததே வியாபாரத்தை பெருக்குவதைத்தான் வந்திருக்காங்க வியாபார தொடர்புகள் வியாபார மையங்களை ஏற்படுத்தி இங்கிருந்து பொருட்களை கொண்டு போக வேண்டும் இங்கிருந்து மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவங்க வந்து எல்லா பகுதியிலும் வந்து தங்கியிருந்திருக்காங்க அப்போ இருந்தே நம்முடைய மக்கள் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று வாழ்கின்ற பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் வந்தவர்கள் தான் இன்றைக்கி இருக்கிறவங்க ஆங்கிலேயர் காலத்தில் பிற்காலத்தில் வந்த மக்களுடைய மொழி மாறி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இன்றைக்கி கூட சொல்கிறோம் நம்ம தாய்லாந்தில் மன்னர் முடி சுட்டு விழாவில் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் பாசுரம் தான் பாடுறதா வந்து நம்முடைய பேராசிரியர் தெய்வநாயகம் அவர்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்கார் அப்போ தமிழ் பாசுரம் பாடுறாங்க ஆனால் அவங்க பாடுகின்ற ஒரு ஒரு ஸ்டைல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் அது தமிழ் பாசுரமாக தான் இருக்கிறது தமிழ் பாசுரம்தான் அவர்கள் பாடுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை வந்து அவர் பேராசிரியர் எடுத்துச் சொல்லும் பொழுது நம்முடைய தொடர்புகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன அது சங்க காலத்தில் இருந்து இருக்கின்றன சோழர் காலத்திலும் இருந்திருக்கின்றன பின்னால் வந்த நம்முடைய நாயக்கரும் விஜயநகர் காலத்திலும் வந்திருக்கின்றன அதே போல் ஆங்கிலேயர் காலத்திலும் வந்திருக்கின்றன அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கோவார் டெம்பிள் நம்முடைய சோழர் காலத்தின் பண்பாடு தாப்ரோம்னு ஒரு ட அங்கே ஒரு கோயில் இருக்குது அதே போல் லாவோஸில் ஒரு கோயில் இருக்குது இவை அனைத்தும் நம்முடைய தமிழக மக்களின் பங்களிப்பு தான் அங்கேருந்து தான் எப்படி இருந்தாலும் அவர்களும் சிற்பிகளும் கடட கலை நிபுணர்களும் அங்கேருந்து தான் வந்திருக்கணும் வந்து இதை வடிவமைத்திருக்க வேண்டும் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க ஒரு தான் நம்மட்ட பார்த்துட்ருக்கோம் இதை நாம் வந்து முழுமையாக இன்னும் ஆய்வு செய்ய வேண்டும் ஏன்னாடா சில இடங்களில் வந்து நம்ம இந்த தெற்காசிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வுகளை மேற்கொண்டு அகலாய்வுகளை மேற்கொண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க கேடா போன்ற இடங்கள்லாம் அகலாய்வு மேற்கொண்டிருக்காங்க இன்னும் பல இடங்கள் அகலாய்வு செய்யப்படவில்லை அந்த பகலா இடங்களில் செய்யப்படுகின்ற அல அகலாய்வுகளில் கிடைக்கின்ற தரவுகள் தமிழகத்தில் கிடைத்த பொருட்களோடு நாம் தொல்லியல் பொருட்களோடு பொழுது ஒரு முழுமையான தொடர்பு நமக்கு கிடைக்கும் எந்த காலகட்டத்திலிருந்து அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் என்பதற்கான தொடர்புகள் நமக்கு கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகளை நாம் இனிமேல் ஏற்படுத்தி செய்யணும் இப்போ ரோமிலாப்தாப்பர் போன்ற இந்திய பெரிய வரலாற்றறிஞரெல்லாம் ஒப்புக்கொள்ளும்போது இப்போ கீழடி இல்லை தமிழ்நாட்டில் நடக்கிற தொல்பொருள் சான்றுகள் அடிப்படையில் நம்ம வந்து இந்திய வரலாற்றை மாற்றி எழுதுறதுக்கு அதாவது தென்னிந்தியாவிலிருந்து தான் அது தொடங்கணும்னு எழுதுனதுக்கு நிறைய சான்று கண்டிப்பா இனிமே வந்து ஒரு காலத்தில் பார்த்த பார்வை வேற இலக்கியத்தின் அடிப்படையில் நம்ம வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கோம் இன்னைக்கு வந்து இலக்கியத்தோடு தொல்லியலும் அறிவியலும் சேர்ந்து நம்ம வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கோம் அப்பொழுது கிடைக்கின்ற தரவுகள் வரலாற்றை மாற்றி அமைக்கும் தங்க கால சான்றுகள்லாம் இப்போ இப்படி கிடைக்கும்போது அகலாய் மூலம் கிடைக்கும்போது சங்க காலத்தில் நம்ம தமிழ் மக்கள் வந்து நிறைய செழிப்போடு வாழ்ந்துருக்காங்கன்னு ஒரு எழுத்தறிவு பெற்ற எல்லா வசதிகளும் வந்து கீழடியில் உள்ள தொழிற்கூடம் இருந்ததுக்கான சான்றுகள்லாம் கிடைக்கும்போது இந்த அந்த காலகட்டத்தை வந்து தமிழர்களின் பொற்காலம்னு சொல்லலாமா நம்ம நம்ம பொற்காலம்னு அவசரப்பட்டு சொல்கிறத விட இன்னும் ஆய்வுகளை செய்யணுங்கிறது தான் என்னுடைய கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் பொற்காலம் என்பது மிகைப்படுத்துதல் நம்ம பெருமைகளை பேசுகிற பெருமிதங்களை பேசுகிறத விட்டுட்டு நம்ம வந்து ஆய்வு ரீதியாக நம்முடைய பழமையை நாம் தே தேடணும் ஆய்வு ரீதியாக பழமையை தேடும்பொழுது தான் நம்முடைய பெருமை வந்து உலகத்துக்கு போய் சேரும் ஏனென்றால் எவ்வளோ இந்த ப உலகிலே வந்து மிகவும் பழமையான மொழியாக நம்ம தமிழை மொ தமிழ் மொழியை கருதும் பொழுது அந்த மொழியின் தொன்மையும் அந்த மக்களை பற்றியும் நாம் ஆய்வுபூர்வமாகவும் அறிவியல் ரீதியாக ஆய்வு செஞ்சால் அதனுடைய தொன்மை தெரியுமே தவிர அதை உடனே நம் பொற்காலம் என்று அறிவித்தால் அது சரியாக இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்தை நான் சொல்லவும் அவரேன் இப்போ இந்த கீழடி வந்த பிறகு அந்த மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்டையும் பார்த்திங்கன்னா அந்த தொல்லியல் மீதான ஆர்வம் அந்த வரலாறு நம்ம வரலாறு தெரிஞ்சிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து அதிகரிச்சிருக்கு நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து கீழடி ஆயுதத்தை பாருங்க இப்போ ஆதிச்சானல்லூர்லேயும் சைட் மியூசியம்ங்கிற அந்த அகல் இடத்துலேயே ஒரு காட்சி சாலை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் முழுமையான நேரம்னாலும் அதுக்கும் வந்து நிறைய பேர் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க இப்போ இப்படி வந்து ஒரு இனத்தோட வரலாறு வந்து ஒருத்தர் ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிறது வந்து எவ்வளோ அவசியம் நினச்சிக்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக தன்னுடைய தன்னுடைய தொன்மையை தெரிஞ்சுக்கொள்வது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது ஏனென்றால் பல லட்சம் ஆண்டுகளாக மக்கள் இங்கு இந்த பூமியில் வாழ்ந்து வருகிறார்கள் அதில் பழமையான இனமாக நம்முடைய தமிழ் இனம் இருக்கிறது அதற்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிச்சொழில் வந்து ஒரு காட்சியகம் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க ஆனால் இன்னும் முழுமையான காட்சியகம் ஏற்படுத்தவில்லை அது கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆய்வு செய்யப்பட்ட இடம் ஆனால் முழுமையான காட்சியகம் ஏற்படுத்த வேண்டும் ஆனால் கீழடியில் வந்து தமிழக அரசு ஒரு அருங்காட்சியகத்தை ஏற்படுத்திட்டாங்க அதோடு அல்லாமல் நாங்கள் வந்து ரெண்டா ரெண்டு கட்ட ஆய்வு செய்த இடம் வந்து தனியாரிடம் இருப்பதால் அதை வந்து அவர்கள் விலைக்கு வாங்கி அதற்கப்பறம் அதை ஓப்பன் ஏர் மியூசியமாக பண்ணுறதுக்கான ஒரு செயலியும் இப்போ தமிழக அரசு ஈடுபட்டிருக்காங்க அதே போல் மத்திய அரசையும் நான் சொல்கிற வேண்டுகோள் வந்து மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் தான் அந்த ஆதிச்சநல்லூர் இருக்கிறனால கண்டிப்பாக இது போன்ற ஒரு பெரிய ஒரு இடத்த மட்டும் செய்யாமல் அங்கே தோண்டி தோண்டியிருக்க அனைத்து இடங்களிலும் வந்து அந்த காட்சியகம் அமைத்து அங்கேயே காட்சிப்படுத்தினாங்கன்னா சைட்லேயே காட்சிப்படுத்தினாங்கன்னு தான் ரெலவெண்ட்டாக இருக்கும் என்றைக்குமே வந்து சைட் மியூசியம் தான் பெஸ்ட்டு தீம்னு சொல்லுவோம் ஏன்னா அங்கே போய் அங்கு போய் அந்த உணரும் பொழுது தான் அதோடைய சைட்டுடைய உங்களுடைய உண்மை கதைகள் நமக்கு தெரியும் இதை தூக்கிட்டு போய் நம்ம வேற எங்கேயாவது ஒரு மியூசியத்தில் போய் வச்சுட்டோம்னு வச்சுங்க யாருக்குமே தெரியாது யா அங்கே இது எங்கே எடுத்தாங்க எது என்ன அதனுடைய பயன் எப்படி எடுத்திருக்காங்கிறத வந்து சைட்டில் தான் நீங்கள் பார்க்க முடியும் சைட்டில் அந்த குழிகளில் நீங்கள் பார்க்கும்பொழுது தான் அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியும் இதை கொண்டு போய் வேறு எங்கேயாவது ஊரில் கொண்டு போய் மியூசியத்தில் வச்சுட்டிங்கன்னா பார்க்குறவனுக்கும் தெரியாது சொல்கிறவனுக்கும் தெரியாது இந்த ஊரில் தான் எடுத்தாங்க அதனால தான் சைட் மியூசியம்ங்கிற கான்செப்டை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் சைட் தான் உங்களுக்கு வந்து மக்களுக்கு சரியான ஒரு விளக்கத்தை நீங்கள் எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் ஜென்ரல் மியூசியத்தை விட சைட் மியூசியம் தான் நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்கும் ஜென்ரல் மியூசியம் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்ல இருக்க ஆன்டிப்டி நீங்கள் சேகரித்து ஒரு இடத்துல வைக்கலாம் ஆனால் அந்த இடத்தில் வைக்கும் பொழுது அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கான உங்களுக்கு தீம் அங்கே வராது ஆனால் ஒவ்வொரு இடங்களில் வைக்கும் பொழுது அவங்க சென்று பார்க்கின்ற மக்கள் அதை ஒரு உன்னதமாக வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் ஆனால் தான் சைட் மியூசியங்கள்லாம் உருவாக்கணும்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி இடங்கள்லாம் ஒரு தங்கள் இனத்தின் மீதான ஒரு பெருமிதமான அடையாளம் இப்போ எல்லாத்துக்கும் சார் எல்லா எல்லாருக்கும் எல்லா இது எல்லா ஊர்லேயும் இந்த சைட் மியூசியங்களில் இருந்தால் தான் அந்த சைட்டினுடைய அந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும் இல்லை தெரியாது இந்த இதை கொண்டு போய் நீங்கள் சிங்கப்பூரில் ஒண்டி வச்சுட்டீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து பார்க்குறவங்க பார்த்துட்டு போடுவாங்க இது ஒரு ன் பரிய சரி ஆதிர் எடுத்துனா ஆதிச்சல்லூர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் அது எந்த இடத்துல எந்த ஆழத்தில் எப்படி எடுத்துருக்கோங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் அப்போ தான் அங்கே அதிர்ச்ச ஆதிச்சொல்லூரில் பார்த்தீங்கன்னா நீ ஒரு ஏர்ன் மட்டும் கிடைக்கல கிட்டத்தட்ட லேயரை பார்த்தீங்கன்னா மூணு ஏர்ன் பரியல் இருக்குது கண்டினியூவஸாக ஒரு ஃபேமிலியோட ட்ரெடிஷனை அவன் கண்டினியூவாக புதைத்து என்ற அடையாளம் நமக்கு கிடைக்கிது அதை நீங்கள் மியூசியத்தில் பார்க்க முடியாதுல்ல சைட்டில் தான் பார்க்க முடியும் அதுதான் உணர முடியும் அதற்கான வாய்ப்புகள் சைட்டு தான் உங்களுக்கு கொடுக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் கீழடிப்பு டிப்பு பற்றி இந்தியாவில் நடக்கிற பிற இடங்கள் நடந்த அகலாவை பற்றி அந்த தொல்லியல் வரலாற்றோட முக்கியத்துவம் பற்றி எல்லாத்தையும் வந்து விரிவாக எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க மண் நன்றி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்வேன் குறிப்பாக தமிழ் முரசு சிங்கப்பூரில் தமிழ் முரசு பத்திரிக்கை என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி